சோதிடகேசரி அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். 2023 ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மேசராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கிறோம். பொதுவாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு எப்படி குதிரை ரேஸ் வேகமாக ஓடுமோ அது மாதிரி ஒட்டமாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான தொழில்கள், ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை வந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செய்து கொண்டு, உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு, மென்மேலும் பலமாக இந்த மாதம் வந்து நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அமையுது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் வந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களை சுறுசுறுப்பாக இயக்கி கொண்டிருக்கின்றார். பாக்கிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி தொழில் ஸ்தானத்தை வந்து உச்சம் பெறக்கூடிய அந்த இடத்த வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கும்போது உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி சிறப்பான நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் உங்களுடைய ராசியிலேயே வந்து ஏற்கனவே ராகு வந்து நீண்ட காலமாக அமர்ந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து புதனும் சுக்கிரன் ரெண்டாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். தனாதிபதியே உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லேருந்து சமாளிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே போல் இந்த விரய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து விரயத்திலே உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு வந்து கஷ்டமான கொஞ்சம் காலம். பொருளாதார ரீதியான சில தேவையற்ற செலவினங்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தை பயன்படுத்துங்க. மற்ற நேரங்களில் பொருளாதாரத்தை வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு செலவினங்கள் வராத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு 11 இடத்துல சனி வந்திருந்தனால பொதுவாக 3, 6, 11 சனி உருமாறந்தால் உங்களுக்கு வந்து யோகங்களை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதுனால இந்த 11 இடத்து சனி உங்கள் ராசியை வேற பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அட்டமஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து நீச வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறதுனால லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தை உட்கார்ந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பதனால எந்த தொழில் செய்தாலும் அதில் சில வருமானங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதே போல் அவர் நீசமாக இருக்கிறதுனால தேவையில்லாத சில சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மேக்சிமம் வந்து கூட்டு தொழில் செய்பவர்கள்ட உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க. 22 நாளிலிருந்து இந்த மாத இறுதியிலே வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறாரு. அதிலிருந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க கொண்டிருக்கிற அந்த சூரிய குரு பகவானால் உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. ஜென்ம குரு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து விரய ஸ்தானாதிபதியாகவும் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிற காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி மென்மேலும் பலமாக வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்ட நிற அந்த ஆடைகளை அணிந்து கொண்டால் சிறப்பாக இருப்பீர்கள். ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், நீல நிறம், இந்த 3 நிறங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணாக 5, 6, 9 இந்த 3 எண்ணிலே வந்து நீங்கள் எண்ணை பயன்படுத்தி லோட்ரி சீட்டு வாங்கி மென்மேலும் வளமாக வாழுங்கள். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டிய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.